தனித்தனமாச்சு வந்து பார்த்தோம்னா மறைஞ்ச நடிப்பு எடுத்தின புத்தகம் தான். அவர் வந்து என்னன்னா, ஏன் வந்து நம்ம மொழி தொங்கியை பின்பற்றணும், அதனால என்ன நமக்கு கிடைக்கும், அதுல வந்து என்ன மாதிரி பின்விளைவு, ஒரு காப்பாற்றல் என்ன மாதிரி பின்விளைவு நமக்கு ஏற்படும் அப்படின்ற ஒரு நிறைய விடயங்களை வந்து என்னன்னா அவர் வந்து எழுதியிருப்பாரு. நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது, நமக்கு வேணுன்றது இந்த ஒரு கடத்தல் இல்லாமல் இருக்கலாம். ஒரு இந்திய திட்டத்துக்கு எதிரான போராட்டத்தில் வந்து ஏன்னா ஒரு தனித்தன்மைக்கத்தோட பங்குன்றது ஒரு பொய்யாக இருந்தது. ஏன் வந்து நம்ம மக்கள் வந்து மொழி நூலில் போராடினாங்கன்றதை பார்த்தோம்னா அது மறைமுட பங்களிப்புன்றது ஒரு மிக வந்து அமைப்படியே சொல்லணும். அவர் ஏன் மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், ஏன் முதல்ல வந்து மொழியை வந்து பேணணும், மற்ற மொழிகளோட இது யார் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா, நமக்கு வந்து பண்டைய காலத்து இருந்து என்ன பார்க்கணும்னா நமக்கு வந்து ஒரே மொழி தமிழ் தான் இருக்கு. அப்போ வந்துட்டு இது வந்து பார்த்தோம்னா அந்த நாட்டிலேருந்து பார்க்கும்போது இதை தவிர்த்து மற்ற மொழிகள்லாம் வந்து இறந்து போகிற மாதிரியும் உறவுகளும் இருக்கு. ஆனால் வந்து என்னன்னா பெரிதாக வந்து பயன்பெற்ற ஒரு பிரிஞ்சிருக்கு வந்து எந்த மொழிக்கு வேணும், தமிழ் மொழி தான் இருக்கும். ஆனால் நிறைய பேர் மொழியை கற்றுக்கிறாங்க, ஆனால் தூய தாய்மொழியை வழங்கான்னு பார்த்தீங்கன்னா அது கிடையாதுன்னா அதுல வந்து அந்த மொழியை கற்றுக்கிட்டு அதனால அது மூலமா அந்த பலன்களை அடைஞ்சிட்டு என்ன பண்ணாங்கன்னா அந்த அந்த மொழிக்கே வந்து அவங்க வந்து அந்த மொழியை பாதுகாக்க வேண்டிய இடத்துல என்ன பண்ணாங்கன்னா அந்த மொழியை அழிக்கிறதுக்கான நிறைய முயற்சிகளை மேற்கொண்டாங்க. அதுல கங்கண கட்டிடம் என்ன பண்ண முடியும், அதுல வந்து என்ன இவங்க பண்ண குறிஞ்சது என்ன அப்படின்னா அந்த பெற்ற தலையை வந்து கொள்ற ஒரு குறிஞ்சலைகளோட வந்து ஒப்பிட முடியும். அந்த அளவுக்கு நம்ம மொழியை அவங்க சிதைச்சிருக்காங்க. அது யார் அப்படின்னு பார்த்தோம்னா இதுல வந்து என்னன்னா பிறமொழி சேர்த்துல வந்து என்ன சேர்த்து சேர்த்து அந்த மொழியை வந்து மாசுபடுத்துறது. அப்போ இது வந்து பார்த்தோம்னா தூய தமிழ்ல யாராவது பேசிட்டாலோ இல்லை எழுதிட்டாலோ அவங்க என்ன மாதிரி அவங்க பேசிருக்காங்கன்னு பார்த்தோம்னா புரிய மனையில முடியவங்க, அறியாமையில பேசுறாங்க, பேண முடியவங்க அப்படின்லாம் எழுந்து பேசுறதுக்கு தனித்தமிழை தான் ஆரம்பிக்க முடியும்போது. அப்போ அவங்க ஒருத்தர் ஒருத்தருக்கு மாறுபட்டு என்ன பேசுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒருத்தர் வந்து இருந்து தான் பேசிட்டு இருந்தோம். அப்போ இது வந்து ஒரு அறிவுடைய பேசுற பேச்சான்னு பார்த்தா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா ஒரு கொள்கையை வந்து பார்த்தோம்னா நம்ம துணிந்துரை தைக்கிற ஒரு கொள்கையை சொல்ல முடியும், எல்லா இடத்துலையும் போய் நமக்கு வந்து எல்லாரும் ஏற்றுக்கொள்ளும் கிடையாது. இதுல வந்து என்னன்னா ஒரு ஒரு திருவிழா என்ன சொல்லாம பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு நம்ம அந்த ஏற்றுக்கொள்ளாமட்ட சொல்லுங்க அறிவுடைமையா சொல்லும் போது என்ன இறங்கி பேசுறது வந்து தகவல். நம்ம வந்து என்ன பண்ணணும்னா நீங்க கண்ட உண்மை என்ன சொல்லி நீங்க தக்க எடுத்துக்காட்டோட சொல்லணும், நாங்க என்ன பண்ணணும் அதை விளக்கி சொல்லணும். அதுதான் அறிவுடையாருக்கு வந்து இருக்கிறது அப்படின்றது மாதிரி அதை வந்து இறங்கி பேசுங்க தேவை கிடையாது அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ சொந்தங்களை வந்து என்னன்னா ஆங்கிலத்துல இருந்து ஆரியம் வரைக்கும் கலந்துச்சு. இந்த பெருமொழி சேர்த்து கலந்ததுனால என்னாச்சுன்னா நம்ம வந்து நிறைய இழிவுகளை நமக்கு ஏற்பட்டுச்சு. அதுல வந்து என்னன்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு பார்த்தோம்னா மொழியை வந்து தூய பயன்படுத்தணும். ஏன்னா ஒரு சாரணை சொல்லும் பார்த்தோம்னா உலகத்துல இருந்து எல்லா மொழியுமே இருக்கு, அதனால வந்துட்டு நமக்கு வந்து மொழி மாறுதல் வந்து இயற்கையா ஏற்படும், அதனால வந்து பெருசா வந்து கண்டிப்பா தேவையில்லை மாறுதல் அப்படின்னு சொல்ல வச்சு கொண்டு போயிடலாம். அது வந்து மாறுதல் வந்து பார்த்தோம்னா ஒண்ணு தன்னை வந்து திரிச்சுக்கிட்டு ஒரு ஒரு கலக்கப்பட்டுன்னா ஒரு தண்ணீரை குளிந்து போறதான். அப்போ தண்ணீரை வந்து குறைஞ்சு போச்சுன்னா என்ன ஆகும்னா அதுல திரிவுகள் தான் இருக்கும், அதுல வந்து என்ன ஆகும்னா நம்ம வந்து பொருளே இல்லாம போயிருக்கும். அப்போ தவளை இருக்குன்னு சொல்லுங்க, தவளையில வந்து பார்த்தோன்னா நிறைய சிச்சுவேஷன் இருக்கும். அதுல வந்து பார்க்கும்போது என்னன்னா பட்டுப்பூச்சி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வகை உருவத்தில் இருக்கும், அது வந்து வளர்ந்து வரும்போது என்ன ஆகும்னா சில இடங்கள்ல வந்துட்டு தவளைகளும் வந்து மாற்றங்கள் தெரியுது. முதல் இந்த எந்த தவளையா இருக்கும் மரத்தவளையா இருக்கும் அது மாற்றம் பெற்று அதே மாதிரி பட்டுப்பூச்சியும் இடத்துல மாற்றங்கள் தெரியுது. அப்போ மக்கள் வந்து பார்த்தோம்னா இயல்பு கேட்ல ஒவ்வொரு இடத்துல போயிட்டு வாழும் போது என்ன ஆகும்னா அது நசுக்கப்பட்டு ஒரு நஞ்சு கலக்கப்பட்ட மாதிரிதான் ஒரு ஒரு இடத்துல வரும். அதுல வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து உலகத்துல இருக்க எல்லா உயிர்களும் வந்து பார்த்தோம்னா தன்னோட ஒத்த பொருளோட சேர்ந்து வாழும் போதுதான் அது கெடாமலே வந்து வரும். இல்லைன்னா திரிவையே என்னன்னா அது இல்லாமலே போயிடும், தரம் குறைந்து போயிடும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து என்ன எல்லா உயிரிலும் என்ன பண்ணோம்னா தன்னோட தனக்கு வந்து எந்த இடத்துல இசைவா இருக்கும் அங்கே போய் குடியிருந்தோம் அங்கே போய் என்ன பண்ணு தன்னை வந்து தக வச்சுட்டு வாழ ஆரம்பிச்சிடும். அப்போ இது வந்து ஒரு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இடம்பெயர்றதுக்கு ஓகே, இடம்பெயராம இருக்கிற மரம் செயல்படையில பார்த்தோம்னா தனக்கு தேவையானது என்ன பண்ணா எடுத்துக்கிட்டு வாழும், அது ஒரு முடியாததுல இறந்து போயிடும். இதே தான் எல்லா உயிரினங்களுக்கும் உண்டு, நமக்கு இசைவான உன்னோட தான் நம்ம சேர்ந்து வாழ்வோம் அப்படின்னு இருக்கும். அப்போ நமக்கு இயல்புக்கு ஒத்து வராத ஒரு சேர்க்கை வந்து ஏற்படும் போது என்ன ஆகும்னா அதை பெருக்கத்தை வந்து மாத்தி கடைசியில வந்து என்ன ஆகும்னா நமக்கு வந்து நிறைய துன்பங்கள் வந்து ஏறும் அப்படின்றது நம்ம வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுல வந்து நம்ம பார்க்கறது என்னன்னா நம்ம வந்து ஒரு ஒரு பிழைப்புக்காகவோ வந்து ஒரு கருத்தாய்வுக்காகவோ நம்ம இந்த மாதிரி உருவாக்கக்கூடாது. இடமட்ட இடம் பெயர்னால வந்துட்டு அந்த புல்லு மரம் வந்து என்ன உணவுகளை வந்து உட்கொள்ள முறையே மாத்திக்காது. அதே மாதிரிதான் ஒரு மொழியும் ஒரு பாதுகாக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்குன்றத தெரிஞ்சுக்கணும். அப்போ உலகத்துல வந்து பார்த்தோம்னா எல்லா உயிர்களுக்கும் மாறுதல் இருக்கு, ஆனால் ஒரு பொதுவான நிகழ்ச்சியை பார்த்து அந்த மாறுதல் எல்லாமே வந்து வேண்டப்படுதா வேண்டப்படாதான்றத நம்ம எல்லாமே வந்து தடை
கண்டுபிடித்ததை பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. செஞ்சமிழ் வந்து புயல குழந்தை போறது வந்துட்டு நம்ம வந்துட்டு அறிவுரைகளை யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. எல்லா பொருளும் வந்து பார்த்தா ஒரு காலத்துல வந்துட்டு ஒரு மாறுதான் செய்யணும். ஆனா அதுல வந்து இன்னும் அழிவும் இருக்கும். அது அந்த அழிவு நீங்க ஏத்துக்கிற விரும்புறீங்களான்றது ஒரு வினாவை வைக்கிறது. அப்போ நமக்கு வந்து என்னன்னா ஒரு திருபெய்தி ஒரு திருபெய்தை ஏத்துக்காத ஒரு வெளியேற்ற உலகமே சொன்னாலும் அது வந்து உண்மையான ஒரு கூற்றா இருக்க முடியாது. ஏன்னா முதிர்ந்தவர் கூட என்னன்னா உடம்போட நலம் பழுத்து என்ன ஆகணும் ஒரு அறிவான முறைகளை வச்சுதான் மேம்படணும் தவிர ஆனா வாழ்நாளை வந்து பெரிதாக்கி விரும்ப மாட்டாங்க. அதே மாதிரிதான் என்னன்னா நம்ம வந்துட்டு அறிவு வளர்ச்சியை வச்சுதான் என்ன ஆகணும் அதை பேர தேவை நமக்கு இருக்கு. எப்படின்னா நம்ம நம்மளோட சொந்தங்கள் மொழியை வந்து என்னன்னா ஒரு பழுதுபடாமல் வந்துட்டு ஒரு செவ்வையை வந்து நம்ம பயன்படுத்த வேண்டிய தேவை இருக்கு. ஏன்னா பல்நூற்றாண்டு காலத்துல வந்து பார்த்தோம்னா உயிரோட உழவு இருக்கு. தன்னை வந்து ஒரு பூச்சி வழங்குற மக்களுக்கு நிறைய நலன்களை வந்து கொடுத்துருக்கு. அப்போ நல்ல இல்லை இதுல வந்து இயற்கையாக வந்து குறைபாடுகள் இருக்கா குறைபாடு தன்மையா இருந்ததுன்னா இது அணிஞ்சே போயிருக்கும். இந்த மாதிரி குறைபாடு உள்ள மொழியதான் பார்த்தோம்னா சமஸ்கிருதம் லத்தீன் கிரீக் இப்ரூ அப்படின்ற நிறைய மொழிகள் என்னன்னா இயல்புக்கு மாறி இருந்ததுனாலதான் தன்னை பேசினவங்க நாகரிகம் மற்றவர்களை இருந்ததுனாலதான் அந்த மொழிகள் வந்து அழிஞ்சு போச்சு. அப்போ செந்தமிழ் மொழி வந்து அந்த மாதிரி வந்து நாகரிகம் மற்றும் நன்மக்களோட கிடையாது. அதனாலதான் அது இன்ன வரைக்கும் இளமை தன்மை மாறாம இருக்கு. சில பேர் பாக்குறது எப்படி இருப்பாங்கன்னா இளமையிலே வந்து வயது முடிந்தவர்கள் மாதிரி இருப்பாங்க. ஆனா சில பேர் பார்த்தபோது ரொம்ப வயதானவர்கள் வந்து பார்த்து கட்டுறவங்க இருப்பாங்க. ஆனா இது வந்து என்னன்னா வாழ்ந்த அழிஞ்சுகிட்டே போற மாதிரி இருக்கும். அப்போ தனித்தமிழும் அதே மாதிரி தூயதா ஒரு பாதுகாப்பா வச்சிருந்தாங்கன்னா அந்த மொழி வந்து இரவாம இன்னும் இளமையோடு இருக்கும். அந்த வளர்ச்சி வந்து விரும்பத்தகுந்த மாற்றமாக இருந்தவர அது மாய்வதற்கான ஒரு மாற்றமே எப்பவுமே வந்து அறிவுரை ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. தமிழ் வளர்ச்சிக்கு என்னென்ன மாறுதல்கள் வந்து தூயத்தன் சொற்கள் வந்து எப்படி வந்து என்ன இருக்கும்போது அவர் சொல் அவர் மொழிக்கு வந்து அந்த சொல்லி இருக்கும்போது அதை விடுத்துட்டு நம்ம அயன்மொழி சொற்களை வந்து அதை கொண்டு வந்து பயன்படுத்துறது தவறுதான். அதுல வந்து என்ன உள்ளே பிறகு என்ன உறுப்புகள் வந்து இருக்கும்போது என்னன்னா வச்சுட்டு வேற இடத்துல போய் நம்ம வாங்கி வைக்கிற மாதிரிதான். ஏன்னா கூணும் குரலும் ஊனும் செய்தும் சிதடும் உறுப்புமாய் சில உடம்புகள் அப்படின்ற மாதிரி சொல்லும் போதுதான் அந்த பழுபட்ட உடம்புகள் எல்லாம் நீக்கிட்டு நம்ம வச்சுக்கலாம். ஆனா இருக்கும்போது ஏன் கோழி கையால் செஞ்சு வைக்கணும் ஒட்டி வைக்கணும் அந்த இயற்கையில எந்த குறைபாடுகளும் இல்ல இல்லை அப்படின்னு சொன்னப்போ குறைபாடுள்ள மொழிகள் சொல்லும் போது ஆங்கிலம் மலையாளம் கன்னடம் தெலுங்கு வங்காள இந்தி மொழிகளையும் பார்த்தோம்னா அந்த மொழியை பிற மொழியை சார்ந்து இருக்கக்கூடிய தேவைகள் இருக்கு. அந்த மொழிகள் வாங்கிக்கலாம். தமிழ் மொழிக்கு வந்து அந்த குடும்ப சொற்கள் வந்து வாங்கக்கூடிய தேவைகள் வந்து கிடையவே கிடையாது. அதுல வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து மக்கள் வந்து என்னென்ன புரிஞ்சுக்காம இருக்கிறது என்னன்னு பார்த்தோம்னா தொல்காப்பியம் திருக்குறள் மட்டும்தான் இரண்டே இரண்டு நூற்றில் வந்து நமக்கு கிடைச்சிருந்து தூய தனித்தமிழ் சொற்கள் இருக்கும். தமிழர்களுக்கான வெயில வந்து மீட்டு கொடுக்குற அளவு இருக்கும். அதுல வந்து என்ன இந்த உண்மையை நமக்கு விளங்கிக்கணும். இயற்கை சொற்கள் எல்லாம் அமைஞ்சுதான் தமிழ்ல பிறமொழி சொற்களை பொருத்தாம இது எழுதியிருக்காங்க. அப்போ இந்த இது வந்து நம்ம ஒருவேளை பிறமொழி சொற்கள் சொல்ற சமஸ்கிருதத்தை சேர்க்கறது வந்து பார்த்தோம்னா உறுப்பை வெட்டி ஒட்டி இருக்கிற உறுப்பை வந்து வெட்டிட்டு நம்ம வந்து என்ன பண்ணுவோம் மரத்தாலையும் மண்ணால செஞ்ச ஒரு செயற்கை உறுப்புகளை ஒட்டி வச்சு அந்த மொழியை வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ மயிர் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து மயிர் குந்தன்ற தமிழ் சொற்கள் வச்சு ரோமம் சிகை மட சொற்களை சொல்லி நம்ம பயன்படுத்துற எல்லாத்துக்குமே வந்து இப்போ கரண் கையின் இருக்கும்போது கரண் உடைய சொல்றதோ சீரன் சொல்றதோ தலை இருக்கும்போது அந்த மாதிரி தூய தமிழ் சொற்களை விட்டுட்டு நம்ம முழுவதும் வந்து சமஸ்கிருத சொற்களை பயன்படுத்துறது பார்த்தோம்னா நம்ம உடம்புல இருக்கிற ஒரு உண்மையான ஒரு இடத்த விட்டுட்டு நம்ம என்ன பண்றோம்னா அதுக்கு பதிலாக வந்து மரத்தை வந்து ஒட்டிக்கிறோம் இல்லைன்னா வந்து மண் எடுத்து ஒட்டிக்கணும். அந்த அளவுக்கு சம்பந்தம்ன்றதையும் மக்கள் விளங்கிக்கணும். அதனால வந்து என்னன்னா நம்ம வந்து என்னன்னா நம்ம தனித்தமிழ் சொற்கள் இன்னுமே இருக்கிறதுனால அதை மட்டும் நம்ம பயன்படுத்தணும். அதை பயன்படுத்தியே போதும். வட சொற்களை வந்து எப்படி கொண்டு வந்து புகழ்த்தி தனித்தமிழ் சொற்களை வந்து தொலைக்காதீங்க. ஒரு சொல்லி வந்து கடனாளி ஆக்குறது வந்து மொழியை வந்து இழிவை கொண்டு போற சமம். ஏன்னா நிறைய சொற்கள் வந்து வடமொழியில நினைக்கிற மொழியில வந்து அது தமிழ புகுத்தி என்ன பண்ணுவாங்கன்னா அது தமிழுக்கு வந்து வீழ்ந்து போகிறவங்களுக்கு தான் தமிழை வந்து பிறமொழி கற்றவர்கள் வந்து முடிவு பண்றாங்க. தான் பிடிச்சதை எப்படியாவது நிலையாற்ற தமிழை வந்து ஏன்னா மொழியை தொலைச்சிடணும்ன்றது நம்ம உள்நோக்கமா இருந்தது. தமிழ் கற்றுட்டு இந்த பிள்ளைக்கு வந்து மனம் அதை பண்ணியிருக்காங்க. தமிழை வந்து பிறமொழி கற்க சொற்களை வந்து நிறைய சேர்த்து சேர்த்து என்ன ஆகும் தமிழ்ல வந்து என்ன களமாக பேசுறது எழுதுறது வந்து முடியவே முடியாது அப்படின்ற ஒரு உலகம் சொற்கள் வந்து எடுக்க முடியாதுன்ற மாதிரியும் அவங்க நிறுவ நினைக்கிறாங்கன்றதுதான் நம்ம தெரிஞ்சு வேண்டிய ஒரு உடையும். அதுல வந்து பார்த்தோம்னா இது ஏன் ஒரு மொழிக்கு முக்கியத்துவம் பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்துல வந்து பார்த்தோம்னா புலகர் ஷேக்ஸ்பியர் மில்டன் ஷெல்லி அப்படின்றவங்களாம் பார்த்தோம் டேனிஷன்லாம் வந்து பார்த்தோம்னா அவங்களால மீண்டளவுக்கு என்னன்னா அயல் சொற்கள் கலக்காத என்ன பண்ணணும்னா ஆங்கிலத்துல வந்துட்டு பல்லாயிரம் நாட்கள் வந்து பாடியிருக்காங்க வந்து எழுதியிருக்காங்க. இதை வந்து என்னன்னா இதை வந்து புகழ்ந்து பேசுறாங்க. அப்போ பிற்காலத்துல டேனிஷன் வந்து என்னன்னா நம்ம மறந்து போன தூயத்தன சொற்கள் தான் வந்து எடுத்து பயன்படுத்தணும்ன்ற மாதிரியும் ஆங்கில மக்கள் வந்து என்னன்னா அதை பாராட்டம் செஞ்சிருக்காங்க. அப்போ ஜான்சன் கிஃபன் என்ற மட்டும் பார்த்தோம்னா
நிறைய சிறந்தவர்கள் அப்படிங்கிறாங்க. அவங்க காலத்துல பார்க்கும்போது லட்டின் கிரிக்கெட்ல வந்து அயன்கள் சொற்களை வந்து மிகுதியை எழுத்து என்ன பண்ணுவாங்க, உரங்கு வந்து எழுதி மக்களுக்கு வந்து இனம் காண்றதுக்காகவும் ஆங்கில நூல்களை வந்து கற்பதற்காக வந்து கொண்டு போறாங்க. அப்போ இதுல வந்து பார்த்தோம்னா மிங்கி ஜான் என்ன பண்றாரு பார்த்தோம்னா, பழைய நாளில் வந்து ஆங்கில மக்கள் ஆகின்றதுனால வந்து என்னாச்சுன்னா பல மொழி பேசுறவங்க வந்து பல நாட்டுக்காக வந்துன்னா அந்த நாட்டு மேல படையெடுத்து வந்தாங்க. அதனால வந்து நகரை கைப்பற்றிக்கிட்டாங்க. அப்புறம் வந்து அவங்களோட நெடுக்க கலக கலக்க ஆரம்பிச்சாங்க. அதனால வந்து நம்ம பழமொழி சொற்களை வந்து வெளியாளர்கள் வந்து என்ன பண்ணணும்னா நீங்க முடியாத வரைக்கும் நம்ம மொழி வந்து நிலைப்படாமல் போயிடுச்சு. மொழி கலப்பு வந்து நம்ம மேலே எடுத்து காட்டுறதுக்கப்போ 18 அப்புறம் என்ன ஆகுதுன்னா லத்தீன் சொல் மொழி சொல்லி இருந்துச்சு. அப்புறம் வந்து புது வழக்கம் உருவாச்சு. ரோம் அரசியலையும் வந்து என்ன சிதைவுகள் வந்து நமக்கு ஏற்பட்டுச்சு. அப்போ நாயில சொல் வந்து எழுதின ஜான்சன் என்ன பண்றாங்கன்னா லத்தீன் மொழி எதுவும் இருக்குன்ற மாதிரியும் எடுத்து காட்டுறாரு. அப்போ கிப்பன் என்ன பண்றாங்கன்னா சொல்வதற்கான எவ்வளோ இருக்கு மொழியில் அப்படின்றதையும் அவர் வெளிப்படுத்துறாங்க. அதுல வந்து பார்த்தோம்னா இதுல எல்லாத்துலயுமே வந்து திருமண சுற்றுல வந்து ஒரு இடத்த தொகுத்து என்ன பண்றாங்கன்னா இதெல்லாம் நமக்கு தேவையாத ஒன்று அப்படின்ற மாதிரியும் அவங்க எடுத்துக்காட்டு முயற்சி பண்றாங்க. ஆனா அது அவங்களுக்கு வந்துட்டு நிறைய திருமண சுற்றுல அவங்களை பிறகு பிறகு என்னன்னா அவங்களால வந்துட்டு இதை கட்டுப்படுத்த முடியாத சூழ்நிலை உருவாகுது. அப்போ அது ஆங்கில மக்களுக்கு புலப்படல. அப்போ வந்து அமைதி கைவிட ஆரம்பிச்சிச்சு. இதுல வந்து என்னன்னா ஒரு லத்தீன் சொற்களை பயன்படுத்துறது பெருவிருப்பமாக பின்பற்றினா என்ற மாதிரி எழுதி வந்து தரப்படாங்க. அப்போ இதுல வந்து பார்த்தோம்னா நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் பார்த்தோம்னா ஒரு முன்னுமே இருக்கிற மொழியில தேவையில்லாம அந்த மொழியை கலக்கும் போது என்ன ஆகும்னா அந்த மக்கள் அடிமைப்படுத்தப்படுறாங்க. அவங்களுக்குள்ளே இவங்களை வந்துட்டு ஒரு கலப்பு செய்ய போடுறாங்கன்றதுதான் இங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய. அதுக்கும் தூய ஆங்கிலேயே எழுதுறதுக்கு நிறைய முயற்சிகள் மேற்கொண்டாங்க. ஆனா அதுவும் பொருளையா தெரிவிச்சு இதுல எதுக்குன்னா அந்த மக்களுடைய விழிப்புணர்வு இல்லாமல் மட்டும்தான். இதுல வந்து அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணிக்கணும் அவங்களை முடிந்த அளவுக்கு வந்து எல்லாருமே வந்து அவங்களோட ஆசிரியர் வேலைகள் வந்துட்டு மேற்கொள் காட்டுறாங்க. அப்போ இதே மாதிரி பார்த்தோம்னா ஒரு வரலாற்று அடிப்படையில் பார்க்கும்போது பிரமிங்கோட இந்த பண்ணா பிரெஞ்சு லத்தீன் மொழி சொற்கள் வந்து உள்ளிட்ட வந்து பழையதாக இருக்கு. அது வந்து உண்மையில வந்து பெரும்பாலும் உருவாக்குன்ற மாதிரி அவர் சொல்றாங்க. அப்போ நிறைய மாறுபட்ட கருத்துகள் என்ன பண்றாங்கன்னா எளிதாக வந்துட்டு தூய ஆங்கிலம் எழுதவே முடியாதுன்ற மாதிரி உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. நடையெழுத பழகிற இளைஞர்கள் எல்லாமே வந்து உண்மையை வந்து என்ன வைக்கிறாங்க. அப்போ இதுல வந்து என்னன்னா தன்னோட உயர்நடை எழுதுறதுன்னு சொல்லி நம்ம பிறமொழியை சேர்ந்ததுன்னா ஆங்கிலம் வந்து நமக்கு வந்து தெளிவாக எழுத முடியுன்ற மாதிரி அவங்களோட மூதாதர்களோட மொழியை வந்து அவங்க மறக்க வச்சிருக்காங்க. இதெல்லாம் நடந்த ஒரு விஷயம். அது வந்து மூதாவோட பழக்க வழக்கங்கள் எனக்கு வந்து தெரியாமலே போகுது கடத்தப்படாமலே அந்த மொழியால் தடைபட்டு போகுது. அதை அவங்க முன்னுமே பண்ணியிருக்காங்க. அப்போ தூய தமிழ் வழங்குறதை பத்தி மேம்படுத்தி என்னன்னா நிறைய பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுல வந்து என்னன்னா ஏன் ஆங்கில மக்களுக்கு வந்து தங்களை பாதுகாத்துக்க முடியாத சூழ்நிலை உருவாச்சுன்னு பார்த்தோம்னா ஐரோப்பாவில் வடமேற்க முடியுதான் வந்து பார்த்தோம்னா சூடர் ஆங்கில சாங்கிசன்ற பழமொழி பேசும் நாட்டில் இருந்தாங்க. பிரித்தானிய அந்த தீவுப்பள்ளி வந்து என்ன ஆச்சுன்னா பிரித்தானிய போரில் வந்து அங்கே வந்து என்ன பண்ணாங்கன்னா ஆளுமைக்கு வந்துட்டாங்க. அப்போ அவங்க அடக்கிய ஆட்சியும் போயிருந்தாங்க. அது வந்து என்ன ஆகுதுன்னா நிறைய மக்கள் வந்து அடுத்தடுத்து படையெடுப்புகள் என்ன ஆச்சுன்னா ஆங்கிலத்தில் வந்து தங்களை வந்து அவங்களோட கலந்துருட்டாங்க. கெல்டிக் காந்தினேவியன் லத்தீன் நார்மன் பிரெஞ்சு கிரேக்குன்ற பல சொற்கள் வந்து என்ன ஆங்கிலத்தில் கலக்க ஆரம்பிச்சு அதை கொடுக்க செய்ய ஆரம்பிச்சிச்சு. அப்போ முன்னாடி பார்த்தோம்னா சூடர் வந்து கலந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இரண்டாயிரம் செவ்வந்து மேல வந்து இலக்கண ஆசிரியர்களும் வரைஞ்சிட்டாங்க. அதை பற்றி அவங்க சூழ் கலந்ததுக்கப்புறம் இதுக்கப்புறம் என்ன காலந்தோறும் பார்க்கும்போது பலமுறை கலந்து கலந்து ஆங்கிலம் வந்து ஒரு பிறமொழி சொல்ல கலவை அப்படின்ற மாதிரியே ஒரு வந்து வர ஆரம்பிச்சிச்சு. அந்த உண்மையை வந்து மறைக்க ஆரம்பிச்சாங்க. ஆனால் தனித்து எங்காது அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சது. அதை வந்து ஒரு மொழிச்சொல்லாம் வந்து கலப்பிச்சு உருவாக்கிக்கிட்டாங்க. அவ்வளவுதான் அந்த பிழைப்புக்காக பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. இப்போ இந்த குறைபாடு வந்து அந்த மொழியிலே உருவாக ஆரம்பிச்சது. தூய தமிழ் மொழியை வந்து வழங்க முடியாத சூழ்நிலை வந்து அதுல உருவாக்கப்பட்டது. இதுல வந்து என்னன்னா அந்த மக்கள் வந்து நாகரிகத்தை முழுமையாக எழுந்துட்டாங்க. ஒவ்வொரு கீழே ஒவ்வொரு அடங்கி வாழ்ற அந்த மொழியை வைத்து அவங்க அடக்க ஆரம்பிச்சாங்க. அந்த புறமொழி பேசுவது கீழே தான் அடிமையாக வாழ்ந்தாங்க அப்படின்றதையும் இதே தான். அப்போ நீங்க சென்னைகள் வந்து இந்த காலமும் வந்து வரும்போது தூய தமிழ் மொழி இருக்கும்போது தமிழர்கள் வந்து அந்த அருமையை உணராம என்ன பண்றாங்கன்னா நமக்கு என்ன அப்படின்ற மாதிரி எண்ணத்துல இருக்காங்க. அதுல வந்து நம்ம ஆங்கிலத்தோட போடும்போது அதே மாதிரி தூய்மை கேட்டு அந்த வடமொழி சேர்ந்து இது வந்து புகுத்தும் போது என்னன்னா நம்மளும் அது ஒரே இடத்துல வந்து அடிமையாகும். பண்டைய நாட்கள் வந்து என்னன்னா ஆரிய பார்ப்பினர்கள் வந்து என்னன்னா தமிழருக்கு வந்து அடக்கிதான் வந்துட்டு தமிழை வளர்த்தாங்க. அப்புறம் என்ன ஆச்சுன்னா அந்த பார்ப்பினர்களே வந்துட்டு நிறைய சூழ்ச்சிகள் செஞ்சு தமிழர்களை வந்து தமிழர்களை நம்ம மேம்பட்டவங்க அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு கொண்டு வரதுனால தமிழர்களை தங்களை தீய அடக்கி வச்சு அடிமையாகவே மாட்டிருந்தாங்க. அதுல இருந்து என்ன ஆச்சுன்னா தமிழர்களுக்கு வந்து தமிழை வந்து ஆரியம் வந்து முரணம் அப்படின்ற மாதிரி சேர்த்து கொடுத்து என்ன பண்ணாங்கன்னா இறங்கி அதை எழுத ஆரம்பிச்சாங்க, மாசுபடுத்த ஆரம்பிச்சாங்க. அந்த பார்ப்பினர்கள் என்ன அவங்க வலை வசிக்கிற தமிழ் புலவர்கள் வந்து பார்த்தோம்னா அது வந்து அந்த சூழ்ச்சியை வந்து பக்கத்து உணராம என்ன பண்ணிட்டாங்கன்னா குளத்தை கிடைக்க அந்த கோவில கம்பு மாதிரி என்ன பண்றாங்கன்னா அந்த பார்ப்பனர்களோட பக்கமே காமம் போயிட்டு தனிமொழியை வந்து சிதைச்சு அதுல வந்து மடிக்கட்டி அவங்களும் போயிட்டாங்க. அதுல வந்து பார்த்தோம்னா
பண்டு தொட்டு புனிதமா இருந்த ஒரு ஓங்கியத்தன் தனி தமிழ் மொழி வந்து பெருமொழி சொற்கள் வந்து கோளாறு என்ன வச்சு என்ன பண்ணிட்டாங்கன்னா தமிழ் புலவர்களை வந்து வெற்றி சந்திக்கிறத வந்து தங்களோட பங்கு செய்தாங்க. அந்த தீமைகள் வந்து என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து தடுத்து நிறுத்துறதுக்கு என்ன பண்ணணும், தாய்மொழியை வந்துட்டு பாதுகாக்கிறது வந்து எல்லோருமே வந்து ஒரே ஒரு எண்ணத்தோடு செயல்படணும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அந்த சொற்களை ஏன் வந்து கலக்கக்கூடாதுங்கிற விளக்கம் புரிஞ்சுக்கணும். ஒரு மொழியை வந்து அழிச்சிட்டோம்னா அந்த எண்ணத்துக்கான எல்லாத்தையுமே அழைச்சிட முடியும். அந்த எண்ணத்தை வந்து எளிதாகப்பட்டு அடிமைப்படுத்த முடியுங்க என்னன்னா அந்த மொழி திணிப்பு எப்படி நடக்கணும். இப்போ இருக்கிற இந்திய திணிப்புல இருந்து இருந்த ஆசிரியர்னா அந்த மொழியான வந்து நிறைய பேரோட தாய்மொழியும் போச்சு. ஒன்பதாவது மக்கள் என்ன பண்றாங்கன்னா ஒரு கருதமான சேர்ந்த எங்களோட தாய்மொழி இந்திதான்ன்ற மாதிரி அதனால மொழியும் உடனே அடிமைப்படுத்தும். அதுக்கு மரமேடோட இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் வந்து என்னன்னா மக்களுக்கு ஒரு வீடு வேண்டிய புரட்சி வந்து இந்திய இருப்பு இடத்துல வந்து போட வச்சுன்றத நம்மளும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு காலத்துல இருக்கும் நினைக்கிறேன்.